நம்மளோட சேனலில் மட்டன் கோலா உருண்டை தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மசாலா வேணும். அதுக்கு வந்து வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, இதில் இஞ்சி விட்டுட்டேன். அப்புறம் இது வந்து சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அம்மியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அரைச்சிப்போம். சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், இதை நாலுத்தையும் போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக ஃபஸ்ட்டு நுணுக்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய், வெங்காயம் எல்லாம் போட்டுட்டுறோம், தண்ணி விட்டுரும், அப்புறம் இது ஒழுங்காக அரையாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போது நுணுக்கிட்டேன். இதில் வந்து நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நுணுக்கிக்க போகிறேன். நீங்கள் மிக்சிலையும் போடலாம். மிக்சியில் போட்டிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்ப்னஸ் வராது மேலே கோட்டிங் வந்து. அதனால் வந்து நம்ம அம்மியில் அரைக்கிறோம். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த மூணும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். மட்டன் வந்து நீங்கள் வந்து கடையில் கொந்தனக்கறின்னு கேட்டாவே கொடுப்பாங்க, அது மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அப்புறம் வெங்காயம், தேங்காய், தேங்காய் மூணு பல் தான் எடுத்துருப்பேன். இதையும் சேர்த்து நம்ம வந்து மைய அரைச்சிக்கலாம். நம்ம இந்த மசாலா தாங்க அந்த கோலா உருண்டைக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ எடுத்துக்கலாம் அந்த விழுதுலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் 75 கிராம் கறி தான் போட்டிருப்பேன். அதனால் நான் கொஞ்சமாக மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா கிரைண்டர்லேயே போட்டுக்கோங்க, அந்த டேஸ்ட் கிறிஸ்மஸ் வரும். இல்லை மிக்சி இருக்குனாலும் மிக்சியில் கூட அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கான மசாலா எடுத்துட்டு அம்மி கழுவி வச்சிடலாம். இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ நான் வந்து கீமா எடுத்துட்டு வராதனால நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ அதுக்கு பைண்டிங்க்கு வந்து பொட்டுக்கடலை இருக்குது, அதையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிப்போம். இப்போது பொட்டுக்கடலை பவுடர் ஆக்கி எடுத்துட்டோம். இப்போ கறியும் இந்தளவுக்கு மையாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் மட்டன் கடையில் கூட கொந்தி வாங்கிட்டு வந்துடுங்க, இன்னும் அது நல்லாயிருக்கும். அப்புறம் பொட்டுக்கடலை மாவு அரைச்ச விழுது. அப்புறம் காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், மஞ்சள்தூள், உப்பு. இப்போ இதுக்கு வந்து அரைச்ச விழுது போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் வந்து கடையில் வந்து கொந்தி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குங்க. நம்ம வீட்டில் மிக்சியில் அரைக்கிறத விட அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் வந்து கவுச்சி வாசனை வரக்கூடாதுன்னு போட்டுன்னு. அப்புறம் பொட்டுக்கடலை மாவு வந்து பைண்டிங், நம்ம பால்ஸாக உருட்டுவோம்ல அந்த பதம் வர்றதுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறோம். இந்த கலர் கறி கலரே தெரியாமல் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு கப்பு வந்து கறி சேர்க்குறோன்னா, அல்ல நம்ம அரை கப்பு நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த மேலே கிறிஸ்ப்னஸ்ஸாக ஒரு பைண்டிங் கோட்டிங் வரும். அப்பயே கொஞ்சம் கறி தெரியுது, நீங்கள் உருட்டும் போதே தெரியுதுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப மாவு போட்டாலும் நல்லா இருக்காது. தேவையான அளவுக்கு அந்த உருட்டுற பதத்துக்கு வர அளவுக்கு நான் இப்போ பிசைஞ்சு வச்சுருந்தேன்ல, அதை வந்து நான் பால்ஸாக நல்லா உருட்டி வச்சுருக்கேன். இப்போ அதேமாரி எண்ணெய்
காய வச்சுருக்கேன். இப்போ அந்த பால்ஸை வந்து ஸ்லோவில் வச்சு போடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட் வச்சு போட்டிங்கன்னா பொட்டுக்கடல மாவு வந்து மேலே கலர் மாறிடும், உள்ளே வேவாது. ஸ்லோலே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா உள்ளே மட்டன் வேவறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வதக்கலாம் இல்லைல்ல. இப்போ இந்த கலர் வந்தோடனே ஸ்லோலே வச்சு, இந்த கலர் வந்தோடனே நல்லா நம்ம வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து எடுத்துக்கலாம். எடுத்தோடனே இப்படி தாங்க இருக்குது. இதை நான் உள்ளே பிரித்து காட்டுறேன் பாருங்கள், உள்ளே எந்த கலரில் நல்லாயிருக்கும் பாருங்கள். வெளியே ப்ரௌனாக இருக்குது, உள்ளே எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, மட்டன் கோலா உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.